இன்றைக்கி மம்மிஸ் கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ். அரை கிலோ மட்டன் சாப்ஸாக வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பல் பூண்டு, 4 இஞ்சி தூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 லவங்கப்பூ, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு, இஞ்சி, அது கூட மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும். இது கூட பச்சை மிளகாவை, எல்லா பச்சை மிளகாயும் அதில் போட்டு சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொத்தமல்லி இது கூடவே கொத்தமல்லி தக்காளியும் சேர்த்து போட்டுக்கோங்க. குக்கர் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த மட்டன் சாப்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். Thank you.
இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மட்டன் சாப்ஸ் எடுத்து அதில் போட்டுருணும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அது கூட அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்டையும் சேர்த்துருங்க. இது 10 நிமிஷம் நல்லா வேகிற அளவுக்கு கலருங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
நாலு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மட்டன் பெப்பர் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பிலை, 10 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. முதல்ல இஞ்சி பூண்டை பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து அரைங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. மிளகாய் அரை ஸ்பூன் போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அந்த மட்டன் சாப்ஸ் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. 10 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க.